ஹை காய்ஸ், ரீசெண்டாக பற்றிக்கு ஒரு கொரியன் சீரீஸை பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதை நான் டேரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சூப்பரான சீரீஸாக இருக்கும். அதோட இந்த சீரீஸை ஒரு அப்டேட்டாக பார்ப்போம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புதுசாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ரெண்டு சீரீஸ் இன்றைக்கி அப்டேட்டாக பார்க்க போகிறோம், கொரியன் சீரீஸ். அன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சீரீஸோட பேர் மேரேஜ் கான்ட்ராக்ட். இது 2016 ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த சீரீஸ். இதுக்கு ஒரு சீசன் இருக்குது. ஒரு சீசன் டோட்டலாக 16 எபிசோடு இப்போதைக்கு கிரியேட் பண்ணிக்காங்க. 16 எபிசோடுமே இப்போதைக்கு தமிழ் டப்பிங்கோட நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. எதில் அவைலபிளாக இருக்குன்னா, நம்மளுக்கு அமேசான் ப்ரைமில் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கோட நம்மளுக்கு ஃப்ரீயாகவே செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் டவுன்லோட் தான் பண்ண முடியாது. இதோட ஸ்டோரி என்ன போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோனிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாங்க. இறந்து போகிறதுக்கு முன்னாடியே அவர் ஏகப்பட்ட கடன்களையும் வட்டிக்காரன்ட்ட வாங்கி நம்ம ஹீரோனியை கடன்காரனாக மாற்றிட்டு இறந்து போயிடுவார். ஆனால் நம்ம ஹீரோனிக்கு அவங்களால அந்த கடனையும் செலுத்த முடியல. ஏன்னா ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுருக்காங்க அவரோட ஹஸ்பண்டு. நம்ம ஹீரோனிக்கு அவரோட பிரெயின் டியூமரோடு இருக்குது. நம்ம ஹீரோக்கு ரிலேஷன்ஷிப் அப்புறம் கல்யாணம் எதுவுமே அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனால் அவங்க அம்மாவுக்கு முடியலைன்னு ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லிவர் ஃபெயிலியர். அதனால் அவங்க சீக்கிரமாகவே இறந்து போயிடுவாங்க. லிவரை மாற்றினா கூட அவங்களுக்கு கொஞ்ச நாள்தான் உயிரோட இருப்பாங்கன்னு ஒரு டாக்டர் வந்து சொல்லல. நம்ம ஹீரோட அம்மாவுக்கு வந்து எப்படியாச்சும் நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், குழந்தை இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால் நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு நேரத்தில் தான் நம்ம ஹீரோனியை சந்திப்பாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம், கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கையில் நம்ம ஹீரோனியாலுமே முடியல. ஏன்னா அவங்களோட பொண்ணை வளர்க்கணும், அவங்களுக்குமே பிரெயின் டியூமர் இருக்குது, அந்த கடனையும் கட்ட முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவே அந்த கடனெலாம் கட்டான்னு சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேருமே அந்த மேரேஜுக்கு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடக்குதுன்னு இந்த சீரீஸோட மிச்சம் ஸ்டோரியாக இருக்கும். ஒரு சூப்பரான சீரீஸை நீங்கள் தேடிங்கன்னா இந்த சீரீஸுமே மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட இப்போதைக்கு அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஆடுதே இருக்கும். ஒரு சூப்பரான சீரீஸாக இந்த சீரீஸும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரீஸோட பேர் மணி ஃப்ளவர். இது ஒரு சூப்பரான ஒரு சீரீஸாக இருக்கும். இது 2017 ரிலீஸ் பண்ணிக்காங்க. இது என்ன மாதிரி கேட்டகரினா, ஒரு சூப்பரான லவ் ரொமான்ஸான ஒரு கேட்டகரியில் இந்த சீரீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதோட எத்தனை எபிசோடு இருக்குன்னா, இதுக்கு ஒரு சீசன் இருக்குது. ஒரு சீசன் டோட்டலாக 24 எபிசோடு இருக்குது இந்த சீரீஸில். இதோட ஸ்டோரி என்ன போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஓ. அவர் அவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஓ இருந்தாலும் அவர் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பொண்ணை. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க நடுவுக்கில் அப்புறம் என்னென்ன வார் நடந்துச்சு, சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சூப்பரான ஒரு சீரீஸாக இருக்கும். அதனால் இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸ் வந்து இப்போ எதில் அவைலபிளாக இருக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு அமேசான் ப்ரைமில் தான் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்கோட நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. 24 எபிசோடுமே மிஸ் பண்ணாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒர்த்தபிளாக இருக்கும் இந்த சீரீஸ். அதோட இந்த சீரீஸில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய எல்லாமே இருக்கும். அதனால் இந்த சீரீஸை செக் பண்ணி பாருங்கள். ஒரு லவ் ரொமான்டிக்கான ஒரு கேட்டகரியில் தான் இந்த சீரீஸ் வந்து இருக்குது. அதனால் இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், யாராவது இந்த சீரீஸை பார்க்க போகிறீங்க? நம்ம பார்த்ததில் ரெண்டு சீரீஸ்லையுமே உங்களுக்கு எந்த சீரீஸ் பிடிக்கும், அதோட எந்த சீரீஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதோட எந்த சீரீஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு மிஸ் பண்ணாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அதோட எல்லாருக்குமே பை பாய். வரட்டா, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.